யா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் தோப்பா சுவாமிகள் இந்த சுவாமிகள் இவரோட சமாதி வேலூர்ல சைதாப்பேட்டைங்கிற பகுதியில் இருக்கு இந்த மகான் சித்தியாகி நூற்று எழுபது வருடங்கள் ஆகின்றன பாருங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சமாதியானவர் நூற்றி எழுபது வருஷம் ஆறுது அவர் சமாதியாகி இந்த மகானை சுற்றி எப்பவும் ஒரு நாலைந்து நாய்கள் சுற்றி கொண்டே இருக்கும் அவர் எங்க போனாலும் கூட வந்துட்டே இருக்கும் இந்த மகானுடைய குரு பூஜை தினத்தன்றும் இந்த மகானுக்குரிய சிறப்பு வழிபாட்டு தினத்தன்றும் இந்த சுவாமிகள் விக்கிரகத்தோட திருஞான சுமந்தரது விக்கிரகமும் வைத்து வணங்குவார்கள் அவருக்கும் சிறப்பு வழிபாடு நடக்கும் ஏன்னா தோப்பா சுவாமிகள்ன்ற அந்த பேருக்கான காரணத்தை தோடுடைய செவியன் பாடல் தோ பா அப்படின்னு சொன்னேன் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் இந்த தோப்பா சுவாமிகள் நினைச்சாலுமே அந்த சுவாமிகளை நினச்சாலுமே நேர்ல போய் ஒருத்தர் வழிபட்டாலுமே அவருக்கு எந்த ஒரு காலத்திலும் அல்லல் அதாவது துயரம் இருக்கவே இருக்காது அப்படின்னு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் அப்பேற்பட்ட மகான் தோப்பா சுவாமிகள் இவர் இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தோம் சென்னையில் திருவற்றியூரில் இருக்க திருவற்றியூரில் தான் வள்ளலார் சுவாமிகள் கொஞ்ச காலம் தங்கியிருந்தார் திருவற்றியூருக்கு பக்கத்தில் இந்த வடிவடைம்மெல்லாம் தரிசனம் பண்ணிருக்கான்னு நம்ம பார்த்துருக்கோம் இந்த வள்ளலார் சுவாமிகள் போகிற போது ஒரு நாளைக்கு இதோ ஒரு மனிதன் போகின்றார் அப்படின்னு சொன்னாராம் தோப்பா சுவாமிகள் இதோ ஒரு மனிதன் போகின்றார் அப்படின்னு சொன்னாராம் தோணலாம் நம்ம அத்தனை பேருக்கும் நம்மளும் மனுஷன்தானே நம்மளும் மனுஷன்தானே அதுன்னு வள்ளலார சுவாமிகள் மட்டும் பார்த்து மனிதர் அப்படிங்கிறார்னா அந்த தெரு வழியாக போகின்ற பலரையும் இந்த தோப்பா சுவாமிகள் என்ன சொல்லுவார்னா அதோ நரி போகிறது அதோ நாய் போகிறது அதோ கழுதை கத்துகிறது தான் சொல்லுவாராம் அதோ பேய் போகிறது அப்படின்பாராம் என்னன்னா அவரவர்களுக்கு இருக்கின்ற குணாதிசயங்களை வைத்து சுவாமிகள் சொல்லுவாராம் நம்ம வீட்டில் சொல்லுவோம் இல்லையா தொடர்ந்து ஒத்த கத்திக்கிட்டே இருக்கான்னா ஏன்டா கழுத மாதிரி கத்திக்கிட்டே இருக்க அப்படியே என்ன சொல்லுவாராம் சுவாமிகள் அவன் கழுதை குணம் உள்ளவன் இவன் பேய் குணம் கொண்டவன் இவன் நரியின் குணம் அதாவது தந்திரமான குணம் கொண்டவன் யாரை பார்த்தாலும் ஒரு மிருகத்தோடு தொடர்புபடுத்தி பேசுகிற தோப்பா சுவாமிகள் வள்ளலார் சுவாமிகளை பார்த்துவிட்டு இதோ ஒரு மனிதர் போகின்றார் இவர்தான் மனித உருவில் வந்திருக்கிற மகான் அப்படிங்கிறார் பின்னாட்கள்ல வள்ளலார் சுவாமிகள்ட்ட கேட்பாங்களாம் என்ன சுவாமிகளே உங்களை பார்த்து இப்படி சொல்லியிருக்காரே அப்படின்னு சொன்ன பிறகு அவரும் பெரிய மகான் அவர் அவதூதர் அவரும் நானும் ஒண்ணுதான் அவர் அவதூதர் அவற்றை ஆடை இருக்காது நான் வெள்ளுடை அணிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வள்ளலார் சுவாமிகள் சொல்லுவாராம் இந்த தோப்பா சுவாமிகள் காலத்தில் அவர் அடுத்து எங்க சில காலம் வந்து வேளச்சேரியில் இருந்திருக்கார் வேளச்சேரியில் ஒரு நாள் நடுராத்திரி ஒரு வீட்டு வாசல் திண்ணையில உட்கார்ந்துருக்கார் அந்த திண்ணையில ஒரு தியானத்தை மேற்கொண்டிருக்கார் ஒரு தியானத்தை மேற்கொண்டு போது உள்ளுள்ளி பெருகும் அல்லவா அதில் என்ன ஆகுது ஒரு ஜீவஜோதி பிரகாசம் இந்த கோடி சூரிய பிரகாசம்னு நம்ம சொல்லுவோம் திடீர்னு இதெல்லாம் மகான்களுக்கு கிடைக்கும் என்ன பண்றார் ஒரு கோடி சூரிய பிரகாசத்தோட ஜொலிக்கிறார் அந்த திண்ணையில் தோப்பா சுவாமிகள் அந்த வீட்டு அம்மா எந்த வீட்டு வாசல் திண்ணையில் உட்காந்துருக்காரோ அந்த அம்மா அப்போ எதேச்சியாக வெளியில் வராங்க கதவை திறந்து சுவாமிகளை பார்க்குறாங்க சுவாமிகளை பார்த்த உடனே அந்த அம்மா அதிசயத்து போய் இவரை பார்த்து வணங்கி விட்டு கணவரை எழுப்பலான்னு போகிறாங்க உள்ள கணவர் படுத்திருக்கார் இல்லையா வீட்டில் அவருக்கும் இந்த தரிசனம் கிடைக்கட்டும்னு அவரை கூப்பிடுறதுக்காக போகிறாங்க அதுக்குள்ளே சுவாமிகள் போயிட்ட அங்கிருந்து கிளம்பி போயிட்ட இந்த அம்மா தேடி கணவரோடு போய் அவரை தரிசனம் பண்ணுறாங்க யார் தோப்பா சுவாமிகளை அடுத்து ஏதோ ஒரு நாளில் ஒரு இடத்துல தரிசனம் பண்ணுறாங்க இப்போ சுவாமிகள் கேட்குறாராம் இந்த அம்மாவை பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா தொடர்ந்து துரத்துன்னு வந்திருக்காங்க இல்லையா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு புத்திர பாக்கியமே இல்லை சாமி எனக்கு குழந்தையே இல்லை எனக்கு குழந்த பாக்கியம் வேணும்னு சொன்ன உடனே சுவாமிகள் என்ன பண்ணுறாராம் தன்னோட சட்டியில் இருக்கிற கொஞ்ச போற சாதம் அதை கொடுத்து சாப்பிடு அப்படிங்கிறாராம் அந்த அம்மா வாங்கி சாப்பிட்றாங்க அந்த மாமா வாங்கி சாப்பிட்ட பிறகு சில நாட்கள் கழித்து கருத்தரிக்கிறார் சுவாமிகள் முன்னடியே சொன்னார் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை உனக்கானவன் அல்ல அவனும் ஒரு துறவியாக மாறுவான் அப்படின்னு சுவாமிகள் சொல்லியிருக்கார் அதன்படி அந்த அம்மாவுக்கு பிறந்த குழந்தையும் பின் நாட்களில் துறவியாக ஆனதான் சுவாமிகள் இது போல பல பகுதிகளில் பல லீலைகளை நிகழ்த்தியிருக்கார் ஒரு வீட்டுக்கு போகும்போது சாப்பாடு கேட்டிருக்கார் எனக்கு சாப்பாடு போகணுன்னு இருக்கார் அந்த வீட்டில் இருக்கிற அம்மா சுவாமிகளோட அத்தியந்தமான பக்தை அவசரத்தில் அப்படியே சாத்த கொண்டு வந்துடுறாங்க அடுப்பில் சாப்பாடு இருக்கு அப்படியே கொண்டு வந்து ஒரு ஏனத்தில் கொண்டு வந்து போடுறாங்க அப்படி போடும்போது தான் தெரியுது அந்த சாதம் வேகவே இல்லைன்னு தெரியுது சாதம் வேகவே இல்லை வேக அந்த சாத்தை சாப்பிட முடியுமா நம்மளால் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே நினச்சிட்டே போகிறாங்க அடடா தப்பு பண்ணிட்டேனே இந்த சுவாமிகளுக்கு போட்ட சாப்பாடை ஒரு வேகாத நிலையில் நான் கொடுத்துட்டேனேன்னு இந்த அம்மா ரொம்ப வருந்தி அந்த சாத்த கலரலான்னு உள்ள கரண்டியை விடுறாங்களாம் அப்போது சாதம் முழுக்க வெந்து காணப்படுகிறது அதே சமயத்தில் சுவாமிகளுக்கும் அந்த சாப்பாடு வெந்த நிலையில் காணப்பட்டதாம் சுவாமிகளோட அருள் நிகழ்வுகள் அருளாடல்கள் அப்படின்னு பார்த்தா போல நிறைய இருக்குது எண்ணற்ற அன்பர்களுக்கு தனது இன்னருளை கொடுத்து இந்த சென்னையில் பலகாலம் சுற்றி தெரிந்த பிறகு சுவாமிகள் தனது ஜீவ சமாதி காலம் நெருங்கிறதுன்னு முடிவு பண்ணுற அவருடைய சீடர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு குதிரை வண்டியில் வச்சுட்டு கூட்டிட்டு போகிறாங்க சுவாமிகளை வேலூர் போகும்போது அந்த இடத்துல இறங்கிக்கிறார் இதுதான் தனக்கான இடம்னு இறங்கிக்கிறார் அதன் பிறகு இறங்கின சுவாமிகள் அங்கேயே சில காலம் வாழ்ந்து சமாதி ஆகிறார் அந்த சமாதியைத்தான் வேலூரில் சைதாப்பேட்ட பகுதியில் பஜார் மெயின் ரோட்டில் நம்ம தரிசிக்கிறோம் இந்த சுவாமிகளது அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் திங்கட்கிழமை குருவேஸ்வரணம் நிகழ்ச்சியில் நம்ம தரிசிக்க போகிற மகான் வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகள் வல்லநாடு சுவாமிகள்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி பக்கத்தில் இவருடைய சமாதி கோவில் காணப்படுகிறது மிக அற்புதமான மகான் திங்களன்று நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்